நகைய அடுக்க வைக்க போறீங்களா? நிறைய ஜுவல்ஸ், அதுக்கு கொஞ்சம் காசு, அதுக்கு வட்டி கட்டி கட்டி எதுக்கு? ஆர்டிகா கோல்ட் கம்பெனில பெஸ்ட் ரேட்க்கு வித்துருங்க. ஒரே நிமிஷத்துல பணமா வாங்கிக்கோங்க. ஸ்மார்ட்டா யோசிங்க. இனிமே நோ வட்டி. ஆர்டிகா கோல்ட் கம்பெனி. கால் 888-300-300. நடுக்கடலில் மீன் பிடிக்கும் போது தமிழ்நாட்டு மீனவர்களை விரட்டி அடித்த இலங்கை கடற்படை. இது தொடர்பான விரிவான விவரங்களை செய்தியாளர் ராஜகுமாரிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் ராஜகுமார், என்ன நடந்தது? விரிவான விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் அருண். அதாவது புதுக்கோட்டை மாவட்டம் ஜெகதாப்பட்டினம் மற்றும் கோட்டைப்பட்டினத்திலிருந்து நேற்று சுமார் 400 மேற்பட்ட இசைப்படைகளை மீன்பிடி அனுமதி டோக்கன் பெற்றுக்கொண்டு கடலுக்கு மீன்பிடிக்க சென்றாங்க. அவங்க வழக்கம் போல அதாவது நெடுந்தீவு பகுதி அந்த பகுதியில் கடற்கரை பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் போது அங்கு ரோந்து வந்த இலங்கை கடற்படையில மீனவர்களை மீன்பிடிக்க விடாமல் திரட்டி அடித்ததோடு சுமார் 5 படகு அதிலிருந்த 25 மீனவர்களை கைது செய்து தற்போது மயிலட்டி திருமணத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வராங்க. இது ஒருபுறம் இருக்க, அதாவது இலங்கை கப்பல்கள் வந்து அதாவது கோட்டைப்பட்டினம் மற்றும் ஜெகதாப்பட்டினம் மீனவர்களின் படகை முட்டி மோதி சேதப்படுத்துவது போல ஒரு அச்சுறுத்தல் அதாவது தொடர்ச்சியாக அச்சுறுத்தல் நடத்தி வருவதாக ஒரு வீடியோ தற்போது நம்மளுக்கு வெளிவந்திருக்கு. அந்த வீடியோ பார்த்தோம்னா அதாவது இலங்கை கடற்படை வந்து தற்போது வந்து படகின் மீது மோதுவது போல வந்து ஒரு அச்சுறுத்தல் ஏற்பட்டு அந்த கோட்டைப்பட்டினம் மற்றும் ஜெகதாப்பட்டினம் மீனவர்கள் விரட்டி இருக்கும் காட்சி தற்போது வெளியாகிருக்கு. இதனால வந்து மீனவர்கள் பயந்து கொண்டு இலங்கை கடற்படை முட்டி படகு சேதமாயிடுமோ என்ற அச்சத்துல வந்து தன்னுடன் வலைகளை வெட்டி கடலில் விட்டுவிட்டு அதாவது உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என பயந்து கொண்டு உடனடியாக கரை திரும்பியிருக்காங்க. இந்த கரை திரும்பிய மீனவர்களுக்கு கூறும்போது வந்து இலங்கை கடற்படை வந்து தொடர்ச்சியாக வந்து நம்ம படகுகளை சிறைப்பிடிப்பது மட்டும் இல்லாமல் படகுகளை சேதப்படுத்துவது வந்து தற்போது குறிக்கோளாக இருந்து வருவதாகவும் இதனால வந்து தொடர்ச்சியாக எங்களுக்கு ஒரு படகுக்கு அதாவது 50,000 முதல் 1.5 லட்சம் ரூபாய் வரை நஷ்டம் ஏற்பட்டு வருவதாக தொடர்ச்சியாக வேதனை தெரிவித்திருக்காங்க. அதாவது இலங்கை கடற்படையில தொடர்ச்சியாக இப்ப சமீப காலமாக அதிக அளவில் வந்து சிறைப்பிடிப்பதும் மீனவர்களை விரட்டி அடிப்பது படகுகளை சேதப்படுத்துவது வலைகளை வெட்டி விடுவது இந்த மாதிரி தொடர் சம்பவங்களை ஈடுபட்டு வராங்க. நேற்று முதற்கும் கூட இந்த இலங்கை கடற்படை கப்பல் வந்து நம்ம புதுக்கோட்டை மாவட்டம் ஜெகதாப்பட்டினம் மீனவர்களை வந்து விரட்டி அடிப்பது போல வீடியோ தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். தகவலுக்கு நன்றி ராஜ்குமார்.